வச்சுக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிராமத்து முறையில வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம ஜோஸ் ஹோமில் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நான்கு காம்போக்களில் கிடைக்கிறது. விரைவில் உங்களது ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. கடலெண்ணெய் குழம்புக்கு தேவையான அளவு ஊத்திக்கிறோம். இப்ப தாளிக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை வந்து பறிச்சுக்க போறோம். கடுகு வெடிக்கணும், கடுகு நல்லா வெடிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை போடணும். போடுறேன். கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போறோம். வெங்காயம் வந்து நல்ல ரோஸ் கலர் ஆக வேண்டியும் வதக்கணும். அள்ளி அந்த எண்ணெயில போடணும். எண்ணெயில போட்டு வதக்கணும். பச்சை போகந்தாண்டி வதக்கணும். வரணும் நல்லா அந்த பச்சையெல்லாம் போய் கலராக வரணும். இப்போ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசால் வந்து அரைச்சிருக்கோம். இதில் வந்து மூணு தக்காளியும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் தூளும் போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் தூள் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. செக் பண்ணி நீங்களும் அது மாதிரி அரைச்சி பாருங்கள். குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அரைச்ச மசாலா இதில் சேர்த்துக்கிறணும். சேர்த்து வதக்கி குழம்பு வச்சா நல்லா சூப்பராக இருக்கும். அளவு தண்ணி ஊற்றிக்கிறணும். நம்ம குழம்பு எவ்வளவு தேவை இருக்கோ அவ்வளோ ஊற்றிக்கிறணும். காய் வெந்த உடனே புளி ஊற்றணும். இப்பயே புளி ஊற்றினா காய் வேகாது. இது நல்லா வெந்த பிறகு புளியை ஊற்றி இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும். குழம்பு போடணும். இப்போ பார்த்துட்டு தேவைப்பட்டால் குடிச்சு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறணும் உப்பு. இப்போ காய் கொஞ்சம் வெந்த பிறகு இந்த புளியை அப்படியே ஊற்றணும். புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க விட்டால் குழம்பு சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் குழம்பு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். குழம்பு பாருங்கள், நல்ல எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராக இருக்குது. அது விறகடுப்புலையும் மண் சட்டிலையும் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ ஒரு வாசமாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூடான சாதத்து கூட நம்மளோட அந்த வெண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம செஞ்ச குழம்பு கூட சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தலாம். மண் சட்டி வாசனையோட குழம்பு வந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வெண்டைக்காயும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். வெண்டைக்காயில நம்ம போட்டு மசாலா எல்லாம் இறங்கிட்டு வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபேஸ்புக் பேஜ் ஏஞ்சல் ஐடியாஸையும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.